Hello everyone, welcome back to our channel. Mismatched Season 2 Episode 3 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். போன எபிசோடில் டிம்பிளோட ஆப்பை செலினா தான் லீக் பண்ணிட்டாங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ அன்மோல் தெரப்பிஸ்ட்டை பார்க்க வந்திருக்கிறாங்க. தெரப்பி கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே கிளேயில் உன்னோட கோபத்தெல்லாம் காட்டு அப்படின்ட்டு அங்கே கிளேயை சப்பாத்தி மாவு மாதிரி பசைய விட்டுட்டாங்க. செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது அங்கே அன்மோலுக்கு. அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்கவே முடியல, செம்ம டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸில் இருக்கும்போது சித்து டிம்பிள் கிட்ட எதுவும் நியூ ஐடியாஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா டிம்பிளோட அந்த மியூசிக் ஆப் இருக்கு இல்லையா, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால நியூ ஐடியாஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு டிம்பிள் கிட்ட கேட்கும்போது டிம்பிள் இல்லைன்னு சொன்னதுமே அங்கே சிம்ரன் கிருஷ் எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்ரன் சொல்றாங்க, விடுங்க சார், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறதுக்கே நேரம் சரியா இருக்கும் அப்படின்னு கலாய்ச்சதும் இதுக்கு ரிஷியுமே பேசுறாங்க. அட்லீஸ்ட் இவன் கூடையாச்சும் சீக்ரெட்ஸை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிஷியும் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், இதுக்கு கூட சேர்ந்து அங்கே அன்மோல் கிருஷ் எல்லாரும் சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சதும் பயங்கரமான பிரைய சண்டையே வந்துருச்சு. அங்கே டிம்பிள் மாற்றி மாற்றி பேச ரெண்டு பக்கமும் நல்லா சண்டை போட்டுருக்கிறாங்க. நடுவில் ஒரு மனுஷன் ஸ்டாஃப்னு உட்கார்ந்துருக்கிறது கூட தெரியாமல் ரெண்டு பக்கமும் சண்டை போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு வழியாக சித்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சைலண்டாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே டிம்பிள் ரிஷியை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. எது பேசுறதா இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசுன்னு டிம்பிள் சொல்கிறாங்க. என்ன நீ சொல்கிறியே, என்னை விட்டதை விட ஹெவி ஸ்பீடில் இன்னொரு ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிட்டல, அவளை எப்போ நீ ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆக்க போகிற அப்படின்ட்டு டிம்பிளும் கோவத்தில் கேட்கையில் ரிஷியுமே ஆமாம் ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆக்க தான் போகிறேன், இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறேன், கரெக்டாக கல்யாணத்துக்கு வந்துரு அப்படின்ட்டு கோவத்தில் ரிஷியும் சொல்லிட்டு போயாச்சு. ஒன்றை தான் நான் லவ் பண்ணானான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது அப்படின்னு டிம்பிள் அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஓரமாக நின்று ஹர்ஷும் அப்படியே கவனித்து கேட்டுட்டு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க ஒரு டெக் ஃபெஸ்ட்டுக்காக அஜ்மீருக்கு போக போகிறாங்க. இன்னும் 1 வீக்கில் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்களோட ஆப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டெஸ்டிங் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆயிஷா சொல்கிறாங்க. அதோட இவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆப்பை வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதில் கன்ஸ்ட்ரக்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் அவங்க கொடுக்கணும். ஸோ பக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அதில் நம்ம நம்ருதா ரிஷியோட அந்த கம்பேட்டபிலிட்டி ஆப்பில் கிறிஷியும் சிம்ரோட தான் ஃபர்ஸ்ட் டெஸ்டிங்க்கு வராங்க. பார்த்தாங்க 7% தான் நாட் மேட்ச்னு வந்துருது. கிறிஷி அங்கே பிடிச்சி என்னடா ஆப்பை உருவாக்கி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ரிஷியை வேணும்னு திட்டிட்டு வர போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம டிம்பிளுக்கு தான் அங்கே ஆப் எதுவுமே இல்லை இல்லையா, அவங்க தனியாக சோலவாக தான் உட்காந்துட்டு இருக்கும்போது மற்றவங்களுக்குலாம் ஆப்பில் பக்ஸ் இருக்கும்ல, அதுக்கெல்லாமே நம்ம டிம்பிள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஹெல்ப் பண்ணுற சாக்கில் அவங்களோட லேப்டாப்பில் இவங்களோட அந்த ஆப்பு திருடினாங்க இல்லையா, ஸோ அந்த ஆப்போட ஃபைல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத சைட் பை சைடு செக் பண்ண தான் செய்கிறாங்க. அப்படியே நிறைய பேரோட லேப்டாப்பில் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ நம்ம ஜீனத்தும் அன்மோலும் ஒரு ஆப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க டிரான்ஸ்லேஷன் ஆப் தானே ஃபர்ஸ்ட் ஜீனத் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் அதில் அன்மோலுக்கு பெருசாக இஷ்டம் இல்லை அப்படிங்கிறதுனால அன்மோலோட ஐடியாவில் சோம்பி ஆப்போட வேர்ஷன் நியூ வேர்ஷன் நிறைய ஃபீச்சர்ஸோடு அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதை தான் இப்போ இவங்க பண்ணிட்டுருக்கிறாங்க. அதை ஜீனத்துக்கு கோடிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது அங்கே டிம்பிள் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை அன்மோல் பார்த்துட்டாங்க. அதுக்குள்ளே அங்கே அன்மோல் வந்து டிம்பிள் கூட சண்டை போட்டுட்ருக்குறாங்க. உங்ககிட்ட ஆப் இல்லைங்கிறதுனால எங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி பேச அதுக்கு டிம்பிளும் மாற்றி பேசன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் அங்கே சண்டையே வந்துருச்சு. ரிஷி இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சண்டையை வேலைக்கு விடுறதுக்காக ரிஷி எந்திரிச்சு வரதுக்குள்ளே அங்கே ஹர்ஷி உள்ளே போந்து அப்படியே சமாதானம் பண்ணி டிம்பிளை கூட்டிகிட்டு போயாச்சு. இது ரிஷிக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா டிம்பிள் அங்கே நம்ருதாவோட அந்த ஆப் இருக்கு இல்லையா கம்பேட்டபிலிட்டி ஆப்பில் ரிஷியையும் டிம்பிளையும் வச்சு டிம்பிள் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் 98% வருது சோல்மேட்ஸ்ன்னு வருது. இதை பார்க்கவும் செய்கிறாங்க நம்ம டிம்பிள். இந்த பக்கத்தில் டிம்பிளை மீட் பண்ணதில் இருந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ஆனிமேஷனாக நம்ம ரிஷி செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை அப்படியே பார்த்து ரிஷி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து சன்ஸ்கிருதி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. ஸோ இதையெல்லாம் தான் நீ டிசைன் பண்ணி வச்சிருக்கியா, உன்னோட அனிமேஷன்ஸ் ஒர்க் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, நீ ஏன் உன்னோட கரியரை இதுலேயே பர்சியூ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சன்ஸ்கிருத்தியும் கேட்குறாங்க. அதுக்கு ரிஷி ஒன்றும் பெருசாக பதில் சொல்லலை. ஆக்சுவலாக சன்ஸ்கிருதி அங்கே ரிஷியோட அப்பா கிட்ட ஒரு வீடியோ ரெக்கார்டிங் கலெக்ட் பண்ணுறதுக்காக வெட்டிங் சம்மந்தமாக கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்துருப்பாங்க. அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அங்கே ரிஷியோட அப்பா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்டிங்கோ பண்ணியாச்சு. ரிஷியோட அப்பா பேசுறதுலேயே அவங்க ஒரு கேர்லெஸ்ஸான பர்சன் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருது. அப்போ அங்கே ரிஷி அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க சன்ஸ்கிருதி கூட. ஆக்சுவலாக நீ கரியரை அனிமேஷன்லேயே பர்சியூ பண்ணலாங்கிறது என்னோட ஐடியாங்கிற மாதிரி சன்ஸ்கிருத்தியும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரிஷி சொல்கிறாங்க, ஆக்சுவலாக ரிஷிக்கு கரியரை வந்து அனிமேஷனில் பண்ணணுங்கிறதும் ஒரு பெரிய ஆசையாகவும் இருக்குது. பட் ஆனால் பெரிய கோர்சஸ் எல்லாமே ஜெய்ப்பூரை தாண்டி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதாவது இப்போ இவங்க அப்பா இருக்கிறாங்கள, இவங்க அப்பா இருக்கிற நிலமையில அவங்க தம்பியை அவங்க அப்பாவுக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தம்பியை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக
அப்பா கூட தனியாக விட்டுட்டு போக எனக்கு இஷ்டம் கிடையாது. ஸோ அதனால தான் நான் ஜெய்ப்பூர்லேயே தான் இருக்கணும், அதனால் எந்த கோர்ஸஸும் படிக்கிற அளவுக்கு என்னால் முடியாதுங்கிற மாதிரி அங்கே ரிஷியும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்ருக்கிற சன்ஸ்கிருத்தியும் ஒரு விஷயத்தை அட்வைஸாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க மனுஷங்க அவங்கவுங்க லைஃப்பில் என்ன பண்ணணும், அவங்களோட தப்பு பாசிட்டிவ் எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. நீ அவனை பார்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவனுக்கே அவனை பற்றி பார்த்துக்கிற விஷயங்கள் நல்லா தெரியும். நீ முதல்ல உன்னோட கரியரை யோசி, நீ உனக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கிற மாதிரி அங்கே சன்ஸ்கிருத்தியும் சொல்கிறாங்க. ரிஷியும் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்மோல், கிருஷி, சிம்ரன் இவங்க எல்லாரும் அங்கே கோடிங் ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சிம்ரனும் கிருஷியும் சரி ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே அன்மோலும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்மோல் அங்கே கிளம்பியாச்சு. இந்த பக்கம் அங்கே கிருஷி சிம்ரனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் அங்கே சிம்ரனுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அங்கே அன்மோல் அங்கே தெரப்பிஸ்ட்டை பார்க்கறதுக்காக தான் வந்திருந்திருப்பாங்க. அன்மோல் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல மைண்டில் இருக்கிற மாதிரி இன்றைக்கி நாள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் சிம்ரன் கிருஷி எல்லோரும் வெளியில் போயிட்டு வந்தோம், அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் தெரப்பிஸ்ட் ஒரு க்வெஸ்டன் கேட்குறாங்க, சிம்ரனும் கிருஷியை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கும்போது அவங்கள பற்றி என்ன நினைக்கிறது, ஸ்வீட் கப்பிள் அப்படின்னு அவங்களும் சொல்லல, அவங்கள பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு இல்லை, அவங்கள பார்க்கும்போது நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதை என்ன கேட்க வராங்கங்கிறத அங்கே புரிஞ்சிருச்சு. அன்மோலும் அப்படியே கொஞ்சம் மலுப்பி தான் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப கம்பல் பண்ணதுக்கப்புறமா சொல்கிறாங்க, எனக்கு உடம்பு நல்லா இருந்த டைமில் எனக்கும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தான் செஞ்சாங்க, பட் ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் யாரும் என் கூட வரமாட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு யாரோட ஹெல்ப்பை கேட்குறதும் சுத்தமாக பிடிக்காது, எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, நான் என்னோட விஷயங்களை யார் கூட ஷேர் பண்ணுறதும் எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஸ்டபர்னாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே தெரப்பி சொல்கிறாங்க, நீ யாரையும் நம்பாதது தான் உன்னோட பெரிய தப்பாக இருக்குது, முதல்ல மற்றவங்களை நம்பி பழகு, அடுத்தவங்கக்கிட்ட உதவி கேட்குறது அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அவ்வளோ கஷ்டமானையும் அது அவமானப்படுற அளவுக்குலாம் பெரிய விஷயம் இல்லை, உதவி மற்றவங்கக்கிட்ட கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி உனக்கான டாஸ்க் என்னென்னா நீ ஒருத்தங்களை நம்பணும், அவங்கக்கிட்ட போய் நீ ஹெல்ப் கேட்கணும், இதுதான் உன்னோட ஹோம்ஒர்க்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. செம்ம கடுப்பாக இருக்கு அங்கே அன்மோலுக்கு. அதுக்கப்புறம் அங்கே கேர்ள்ஸ் எல்லாம் கூடி கூடி ஏதோ வைரல் வீடியோ மாதிரி ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க, அங்கே பாய்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, வைரலான மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அங்கே செலினா கிட்ட சிம்ரன் வந்து அந்த வீடியோ காட்டுறாங்க. பார்த்தாங்க செலினாவும் அம்ருதாவும் இருக்கிற மாதிரி ஏதோ மாதிரி ஒரு வீடியோவை வைரல் பண்ணி விட்டுட்டாங்க போல. சிம்ரன் இதை செலினா கிட்ட காமிச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. செலினா குறைய அவமானமா இருக்கு, இதை நம்ருதா பாத்திரக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ருதா கிட்ட செலினா பேசவும் வராங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ ஒன்று வைரலாக இருக்கு, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது, அது என்னன்னு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி நம்ருதா வந்து கவலைப்படக்கூடாதேங்கிற மாதிரி இங்கே செலினா சொல்லிட்டு போறாங்க. பார்த்த அந்த வீடியோவை ரெடி பண்ணதே அங்கே நம்ருதாவா தான் இருக்கும், அந்த வீடியோவை ஸ்கெச் மாதிரி பண்ணி ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த விஷயம் அங்கே ஆயிஷாவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ தானே பண்ண அப்படின்ட்டு ஆயிஷா அங்கே கேட்டுட்டு இருக்கிறாங்க நம்ருதா கிட்ட. அதோட நீ ஸ்கெச்சிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணுற, என்னையும் ஒரு ஸ்கெச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆயிஷா ஃபோட்டோக்கு போஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கே நம்ருதாவும் அப்படியே ஸ்கெச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கே கேம்பஸில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் போர்ட்ஸ், அவார்ட் போர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் சித்த அவார்ட் வாங்கின மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஜீனத் பார்க்குறாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் சித்தே வந்தாச்சு. சித்த அப்படியே சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க, அவங்க பர்கர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எப்போவுமே இப்படி அன்ஹெல்தி ஃபுட்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது வீட்டிலலாம் சமைக்கிறது கிடையாது, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு சித்தும் சொல்கிறாங்க. அப்போ நான் ஏதாவது உங்களுக்கு சமைச்சு கொடுத்தேன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு சீனத்தும் கேட்கும்போது மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சித்து கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கே வாங்கலாம், டின்னருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனத்தும் அப்படியே இன்வைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ருதா கிட்ட டிம்பிள் பேச வராங்க. ஆக்சுவலாக டிம்பிளுக்கு நம்ருதாவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கமாக தான் இருந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் போய் சாரியும் கேட்குறாங்க டிம்பிள். ஆனால் நம்ருதா சொல்கிறாங்க, எனக்கு எப்போவுமே உன் மேலே கோபம் இல்லவே இல்லை, எனக்கு நான் நம்பிக்கை வச்சவங்க மேலே தான் கோபங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ருதாவுமே. டிம்பிளும் அப்படியே பேச ஆரம்பிச்சாச்சு, அப்போ உன்னோட ஆப்பை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சில பக்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் கோடிங்கில் சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்க சொல்கிறதுக்காக தான் வந்தேங்கிற மாதிரி டிம்பிளும் அப்படி சொல்லிட்டு இருக்கையில் ரிஷி வந்துட்டாங்க. ரிஷிக்கு இது சுத்தமாக பிடிக்கல, இவங்களோட ஆப்பில் அவங்க இன்டர்ஃபயர் ஆகுறது. முதல்ல நீ உன்னோட ஆப்பை பாரு, நீ தான் ஆப் இல்லாமல் இருக்கிற, அதுக்கப்புறமா எங்கள் ஆப்பை பார்க்கலாங்கிற மாதிரி மூஞ்சுக்கு நேராக சொல்லி விட்டுடுறாங்க. இது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, அதுவும் ரிஷி சொன்னது டிம்பிளுக்கு ரொம்பவே வருத்தமாக போயிடுச்சு. நம்ருதாவும் அவங்க பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்க, வந்துட்டே போகிறா பாரு போய் சமாதானம் பண்ணு அப்படின்ட்டு ரிஷியை அனுப்பி வைக்கிறாங்க. ரிஷியும் அப்படியே பின்னாடி வந்துட்டு ஓவராக பேசிட்டோமோன்ட்டு அப்படி சமாதானம் பண்ண வரையில் அங்கே ரொம்பவே மனசு கஷ்டமாக போனதுனால அவங்களுக்கு மறுபடியும் அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்த மாதிரி ஆயிடுச்சு டிம்பிளுக்கு. அவங்க அப்படி மூச்சு விட முடியாமல் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. ரிஷியும் பின்னாடி வரையில் கரெக்டாக அங்கே ஹர்ஷும் வந்துட்டாங்க. ஹர்ஷ் அங்கே டிம்பிளை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது ரிஷிக்கு பிடிக்கலையே, அவங்க கோவத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறாங்க. அப்புறம் வழக்கம் போல் ப்ரீத் இன் பண்ணு அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஹர்ஷுமே. அப்புறமா அந்த ஃபேமிலி சாங் இருக்கு இல்லையா, ஃபேவரட் சாங், அந்த சாங்கை அப்படி ஹர்ஷ் பாடுறாங்க. இப்போ கொஞ்சம் பெட்டராக பாடுறாங்க, பட் இருந்தாலும் என்னோட ஃபேவரட் சாங்கை ஏன் நீ இப்படி கேவலப்படுது
ஒருத்தர் அப்படின்னு சொல்லி டிம்பிள் அப்படியே கேட்கல. அப்படியே டிம்பிளும் சிரிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாங்க, கொஞ்சம் ஓகே நார்மல் ஆகிட்டாங்க. அப்புறமா டின்னருக்கு சீனத்தோட வீட்டுக்கு நம்ம சித்து சாரும் வந்தாச்சு. ரெண்டு பேருமே சேர்ந்து தான் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் மெச்சூரான ஆளுங்க இல்லையா, அதனால இந்த யங்ஸ்டர்ஸ் கூட இருக்கிறது ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சித்து சொல்கிறாங்க, இந்த யங்ஸ்டர்ஸோட ட்ராமா இவங்களோட இமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள எனக்கு தலையை வெடிச்சிருச்சு. பேசாமல் ஒரு பெரிய லீவ் ஒன்று எடுத்துட்டு அப்படியே லாங் டிரைவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அப்படியே சீனத் கிட்ட சித்து சொல்லிட்டு இருக்கையில் லாங் டிரைவ் அப்புறம் ட்ராவலிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சித்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே சீனத்தோட முகமே ஒரு மாதிரி ஆயிருச்சு. அவங்க அப்படியே கொஞ்சம் ஏதோ யோசிக்கிற மாதிரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம சிம்ரன் ஃபுல்லாகவே அங்கே சர்ச்சிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிருஷி கிஃப்ட் பண்ணாங்க இல்லையா ஒரு ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துருந்துருப்பாங்க. அது உங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஃபிட்டாகவே இல்லை. உடனே எப்படா 6 days ஸ்கின்னி ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அங்கே சர்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் கிருஷியை இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க சிம்ரனுமே. அப்புறம் அங்கே செலினாவுமே அந்த ஸ்கெட்சை பார்த்து கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்கும்போது அவங்க வேனை பார்க்குறாங்க. அந்த வேனில் தான் அவங்க ரிஷியோட தம்பி ஆஷிஷ் கூட இருந்திருப்பாங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஆஷிஷ்க்கு அவங்க மெசேஜும் பண்ணுறாங்க. ஆஷிஷுமே அவங்கள லவ் பண்ணுறாங்க போல். அவங்களும் அப்படியே நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஐஷாவோட ஸ்கெட்ச் பண்ணாங்க இல்லையா நம்ருதா, அந்த இதை அவங்க டிபியில் வச்சுட்டாங்க. இதை நம்ருதாவும் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா 100 ways to hate dimple அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் லாகே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம ரிஷி. அதை அப்படியே ரிஷி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் ரிஷி யோசிச்சுட்டும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம பேசிட்டோமோ தப்பாக பேசிட்டோமோ நம்ம சாரி கேட்கணும் அப்படின்னு ரிஷிக்கு தோணுது. ஸோ டிம்பிளுக்கு அவங்க டெக்ஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வேணுமா வேண்டாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே ஆன்லைனில் தான் இருக்கிறாங்க நம்ம டிம்பிள். இவங்க டைப்பிங் பண்ணுற பாப்பப் வந்து அங்கே டிம்பிளுக்கு தெரிஞ்சிருச்சு. டிம்பிளும் இதை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்லைன் போனதுமே டிம்பிள் அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அங்கே டிம்பிளுக்கு ஒரு ஆப் ஐடியா தோணுது. ஸோ ரிமைண்டர் ஆப் ஒன்று அவங்க டிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. எப்பவுமே நம்ம லவ்டு ஒன்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க கூட டச்சில் இருக்கிறதுக்கோ நமக்கு காலப்போக்கில் மறந்துடுது. ஸோ அதுக்கான ரிமைண்டர் ஆப்பை நாங்கள் டிசைன் பண்ணுறதா இருக்கோங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சித்துக்குமே இது பிடிச்சிருக்கு, ஓகேன்னு அப்ரூவ் பண்ணியாச்சு. இதை ரிஷியும் பார்த்துட்டு இருக்கிறதுனால ரிஷிக்குமே ஆப் அப்ரூவ் ஆனதில் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இவங்க ஆப்போட டிஸ்கஷன் பற்றி அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஹர்ஷ்கிட்ட டிம்பிள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, முதல்ல நம்மளோட ஆப்பு உனக்கு தான் தேவைப்படும், ஏன்னா நீ அமெரிக்கா போனதுக்கப்புறம் எங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க மாட்டே, அதனால் ரிமைண்டர் ஆப் உனக்கு தான் தேவை அப்படின்ட்டு ஹர்ஷ்கிட்ட அப்படியே சொல்லிட்டு பேசிகிட்டே வந்துட்டு இருக்கையில் இந்த பக்கம் இவங்க அஜ்மேருக்கு இன்னும் 4 போக போகிறாங்க இல்லையா, அதுக்குள்ளே எப்படி செக்ஸ் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி சிம்ரன் ஃபுல்லாகவே அங்கே கூகுளில் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சிம்ரன் அப்புறம் செலினா அப்புறமா கிறிஷ் இவங்க எல்லாரும் தான் ஒன்றா உட்காந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சார்ஜரை மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிறிஷுமே போயாச்சு, பின்னாடியே சிம்ரனும் போயாச்சு. செலினா இருக்கிறாங்க, கிறிஷ் அவங்க லேப்டாப்பை அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. இதை டக்குன்னு அங்கே டிம்பிள் பார்த்துட்டாங்க. உடனே அங்கே செலினா கிட்ட அவன் வரானா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷியை பார்க்கறதுக்கு செலினாவை அனுப்பி விட்டுட்டாங்க. அப்படியே லேப்டாப்பை ஃபுல்லாக இவங்க செக் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க டிம்பிளும் ஹர்ஷும். இந்த பக்கம் செலினா வேகமாக ஓடி போயிட்டு அங்கே கிறிஷ் கிட்ட உன்னோட லேப்டாப்பில் எதுவும் ஃபைல்ஸை பேலன்ஸ் விட்டு வச்சிருக்கிறியா, உன்னோட லேப்டாப்பை தான் செக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு செலினா அங்கே கிறிஷி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிறிஷி உடனே இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறேன், ஆப்பை திருடி அதுக்கப்புறம் வித்து எல்லாம் பண்ணியாச்சு, அது வரைக்கும் நான் என்ன அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸு ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன லேப்டாப்பில் டேட்டாஸ் வச்சிருப்பேன் நீ நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷும் அப்படியே கெத்தாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பின்னாடி அன்மோல் கேட்டுட்டாங்க. அன்மோலுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ அந்த ஆப்பை திருட்டினது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு அன்மோல் அப்படியே ஸ்டன் ஆகி போய் முழிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அங்கே டிம்பிளுமே சர்ச் பண்ணி பார்த்துருந்துருப்பாங்க, எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்காங்க டிம்பிளுக்குமே. அதுக்கப்புறமா அங்கே ரிமைண்டர்லாம் எனக்கு தேவைப்படாது அப்படின்ட்டு ஹர்ஷி டிம்பிள் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்போவுமே நான் ஒன்றும் மறக்க மாட்டேன், அதனால் எனக்கு ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரிமைண்டர் தேவையில்லை அப்படின்ட்டு ஹர்ஷும் அப்படியே சொல்லிட்டு இருக்க இல்லை. இது கொஞ்சம் டச்சிங்காக இருக்குது டிம்பிளுக்குமே. அப்படியே டிம்பிள் ஹர்ஷை ஹக் பண்ணி அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ரிஷிக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, சாரி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இதை பார்க்குறாங்க, பட் இருந்தாலும் டிம்பிள் ஆனால் ரீப்ளை பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ரிஷி அங்கே சன்ஸ்கிருதி கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இன்னும் 4 அஜ்மீர் போக போகிறாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி தான் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோட அங்கே ரிஷி அடுத்து கோர்ஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இதை பற்றியும் அவங்க சன்ஸ்கிருதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. சன்ஸ்கிருதிக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அதோட அஜ்மீர் போக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா அஜ்மீர் ஒரு சூப்பரான பிளேஸு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சன்ஸ்கிருதி கேட்குறாங்க. ஸோ பெர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும், பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஓகேன்னு சொல்லியாச்சு. சன்ஸ்கிருதி செம ஹாப்பியாக அப்படியே ஹக் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரிஷிக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி
பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தெரப்பிஸ்ட்டை பார்க்க தான் அன்மோல் வந்திருந்திருப்பாங்க. அன்மோல் ஒரு ஷார்ட் டெம்பர் தான், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேருக்கு நேராக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக செய்யணும்னு தான் நினப்பாங்க. கோபமாக வரப்போ அதை முகத்துக்கு நேராக காட்டிடுவாங்க. பின்னாடி போய் திருடுற பழக்கம்லாம் அங்கே அன்மோலுக்கு கிடையாது. ஆனால் கிருஷி இப்படி பண்ணதை நினச்சி அங்கே அன்மோல் ரொம்ப கோவப்படுறாங்க. என் முகத்திலே முழிக்காத அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன அன்மோல் நினச்சிருக்காங்கன்னா, அன்மோலுக்கு டிம்பிளை விட ஒரு நல்ல ஆப் உருவாக்கணுங்கிறது அவங்க நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் அன்மோலால் முடியாது, டிம்பிளை விட ஒரு நல்ல ஆப்பை அன்மோலால் செய்ய முடியாதுங்கிறதுனால அன்மோலுக்காக தான் கிருஷி இப்படி டிம்பிளோட ஆப்பை திருடிட்டானோ அப்படிங்கிற மாதிரி, என்ன அவ்வளோ சீப்பாக நீ நினச்சிட்டல, என் திறமை மேலே அவ்வளோ சீப்பாக நினச்சிட்டல அப்படின்ட்டு அன்மோலுக்கு ரொம்ப கோபம் வருது. இப்படி ஒரு சீப்பான வேலையை செஞ்சு தான் நீ என்ன மேலே தூக்கணுன்ட்டு எந்த அவசியமும் இல்லை, நான் உன்னை நிறையவே நம்புனா நீ என்னை நீ இவ்வளோ அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அன்மோல் ரொம்பவே கோவப்படுறாங்க அங்கே கிருஷி மேலே. கிருஷி சொல்ல வர்றத அன்மோல் கேட்கவே இல்லை, என் முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அங்கே அன்மோல் சொல்லிட்டு வந்துட்டாங்க. யார் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கவே கூடாது. ஒரு தடவை நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்பிக்கையை சம்பாதிக்கவே முடியாது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்மோலுமே. இந்த பக்கம் அங்கே ரிஷி அனுப்பின மெசேஜையே தான் டிம்பிள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரீப்ளை பண்ணவா வேண்டாமான்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, ஆனால் ரீப்ளை பண்ணவே இல்லை. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ அடுத்தடுத்து நிறைய இமோஷனல் கிளாஷஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த எபிசோடோட கதையை நான் நரேட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை